வணக்கம். பேரன்புக்கும் மதிப்புக்கும் பெருமைக்கும் உரிய என் இனிய தமிழ் மக்களே, இன்று மீண்டும் நாங்கள் இந்த விசிட்டர் விசா மற்றும் இங்கு வருகிறவர்கள் கனடாவுக்கு அகதி உரிமை கோருவது பற்றியும், மற்றும் அகதி உரிமை எப்படி கோருவது, மற்றது இங்கே ஸ்பான்சர்களுக்கு ஏதாவது பிரச்சனைக்காக நிறைய விஷயத்தை பற்றி பேச போகிறோம். மறக்காதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். இதற்காக ஸ்பெஷலாக இன்று சென்ட்ரல் பீஸ் ஆஃப் கனடா அதனுடைய நிறைவேற்று அதிகாரியாக இங்கே வேலை செய்திருக்கிற டாக்டர் ஃபஹீத் அவர்கள் இன்று முக்கியமான பங்கு வகித்து இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கார். அநேகமாக நீங்கள் அவரை பார்த்திருப்பீர்கள், டிக்டாக்கில் நிறைய விஷயங்களை உங்களுக்காக பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடன் ஒரு சுவையான நேர்காணல், மறக்காமல் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாருங்கள். நன்றி அண்ணா. வணக்கம். வணக்கம் வணக்கம் டாக்டர் ஃபஹீத். ஸோ நீங்கள் உங்கள் நிறுவனத்தை பற்றி சுருக்கமாக உங்களுடைய நேயர்களுக்கு சொல்லுங்கள். சென்டர் ஃபார் பீஸ் கனடா குறிப்பாக தெற்காசியாவிலிருந்து புலம்பெயர்ந்துகிறவர்கள், அது மாத்திரமல்லாமல் தெற்காசியாவில் சமாதான ரீதியிலாக முரண்பாடுகளுக்குள் பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறவர்கள், அதன் மூலமாக அகதிகளாக வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்களுக்காக உதவி செய்வதற்கான ஒரு தொண்டு நிறுவனம். அது மாத்திரமல்லாமல் இப்பொழுது கனடாவிலே இலங்கையிலிருந்து வருகின்ற தமிழ் அகதிகளுக்கு உதவுவதற்கான புதிய திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்ற ஒரு நிறுவனம். நீங்கள் வெப்சைட்ல நீங்கள் கூகுள்ல சர்ச் பண்ணலாம், நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமில்ல, அவர் ஒரு டாக்டரேட் முடித்திருக்கின்றார். மிக ஒரு ப்ரொஃபஷனல் பர்சன், கவர்மெண்ட்டுக்காக இந்த அகதிகளுக்காக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். என்ன கொஸ்டின் வேணும்னாலும் நீங்கள் அவருடைய டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய பேர் இமெயில் எல்லாம் போடுவேன், நீங்கள் தாராளமாக கேட்கலாம், காமெண்ட் பண்ணுங்கள். இப்பொழுது கேள்விகளுக்கு வருவோம். அதாவது இலங்கையிலிருந்து, குறிப்பாக இலங்கையிலிருந்து மற்றும் மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய தமிழ் மக்கள் இங்கு அகதி உரிமை கோருகிறார்கள். இப்படி அவர்கள் அகதி உரிமை கோருவதன் காலமாக ஸ்பான்சர்ஷிப்பில் வருகிறவர் அல்லது விசிட்டர் விசாவிலே வருகிறவர், குறிப்பாக முதல்ல விசிட்டர் விசாவை பற்றி பேசுவோம், விசிட்டர் விசாவிலே வருகிறவர்கள் அகதி உரிமைகள் கோருகின்ற போது அது எவ்வாறு அது அந்த ப்ராசஸ் நடைபெறுகிறது, எவ்வளவு தூரம் சாத்தியக்கூறாக இருக்கும்? விசிட்டர் விசாவிலே இந்த நாட்டிற்குள் வந்து அகதி அந்தஸ்து கோரலாமா என்ற ஒரு எல்லோருக்கும் இருக்கிற மிக பிரதானமான கேள்வி. இந்த விசிட்டர் விசாவிலே வந்து அகதி அந்தஸ்து கோரலாம், இதற்கான குறுகிய பதில் கோரலாம். இப்பொழுது இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், இந்த விசிட்டர் விசாவிலே வருகிற நபர் அவருக்கு தான் வந்திருக்கின்ற, அதாவது குடிபெயர்ந்து, அதாவது இலங்கையிலிருந்து அவர் வந்திருப்பதாக இருந்தால், இலங்கையிலே அவருக்கு மரண அச்சுறுத்தல் பிரச்சனையே அவருக்கு இருக்க வேண்டும். இருந்தால் மாத்திரமே அவர் கனடாவில் மாத்திரமல்ல எந்த ஒரு நாட்டிலும் அவர் அகதி அந்தஸ்து கோர முடியும். ஆகவே விசிட்டர் விசாவில் வந்தாலோ அல்லது ஸ்டூடெண்ட் விசாவிலே வந்தாலோ, ஒர்க் பெர்மிட்டே வந்தாலோ, அல்லது முறைகேடான விதத்தில் இல்லீகலாக சில பேர் பாஸ்போர்ட் இல்லாமல் வருவாங்க, நிறைய பேர் அவங்களும் கூட எல்லோருமே அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிற சந்தர்ப்பத்திலே அவர்கள் அகதி அந்தஸ்து கோரலாம். இப்பொழுது விசிட்டர் விசாவிலே வருகிற பலர் யோசிக்கிற விஷயம், இப்ப நாட்டில் வந்து தாங்கள் இது காட்டியிருப்பாங்க, என்னது பேங்க் பேலன்ஸ் காட்டியிருப்பாங்க, அது மாத்திரமல்லாமல் அவங்க வந்து நீங்கள் வாரத்துக்காக நிறைய ப்ரூஃப் காட்டியிருப்பாங்க, நல்ல தொழில் செய்திருப்பாங்க, நல்ல சொல்லி இப்படி இதெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணலாமா என்ற ஒரு பிரதானமான ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு பதில் என்னவென்றால், எல்லோரும் இதனைத்தான் கேட்பார்கள். இப்போ நாங்கள் இந்த விஷயத்தை தொட்டால் கீழே கொமண்டிலே இப்படியெல்லாம் கேட்பார்கள், அதுக்காக நாங்கள் அந்த பதிலை சொல்கிறது நல்லது. உங்களுக்கு அந்த பதில் என்னவென்றால், இப்போ நீங்கள் இங்கே வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுற போது அவர்கள் ஒரு பிரச்சனையை தான் சொல்லுவார்கள். இந்த பிரச்சனையை சொல்லுகிற பொழுது இவர் எவ்வாறு வந்தார், எதற்கு வந்தார், இலங்கையில் என்ன தொழில் செய்தார் என்றெல்லாம் இருக்கிறது தான் ஒழிய, ஆனால் பொதுவாக இப்போ இரண்டு விதமான அகதிகள் இருக்கிறார்கள் கனடாவை பொறுத்தவரைக்கும். ஒன்று எக்ஸாக்ட்லி ரெஃப்யூஜிஸ், உண்மையிலே இலங்கையிலே பிரச்சனை இருப்பவர்கள். இரண்டாவது மால்டட் ரெஃப்யூஜிஸ். இப்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த டொரண்டோவிலே பலர் இப்பொழுது இதனை ஒரு கடையாக வைத்திருப்பார்கள். இதை குற்றம் சொல்லத்தவில்லை, அவர்கள் நீண்ட காலமாக மக்களுக்கு உதவி செய்கிறார்கள், அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏன்னால் 30 வருட காலம், 3 தசாப்த காலம் எங்களுக்கு வரலாறு இருக்கிறது இங்கே கனடாவிலே தமிழர்களுக்கு, அதிலே அவர்கள் ஏதாவது பங்கிலே உதவி செய்திருப்பார்கள், அது ஒரு புறம் இருக்கு. ஆனால் இந்த மால்டட் ரெஃப்யூஜிஸுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கிறது. என்னென்றால், இப்போ ஊரில் ஒரு இருந்து வருகின்ற பொழுது தகவல்களை அரசாங்கத்திற்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், நிறைய காசு இருக்கிறோம் சொல்லிவிட்டு இங்கே வந்து மால்டட் ரெஃப்யூஜியாக சொல்ற பொழுது ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை எவ்வாறு பிரச்சனையை அவர்கள் எவ்வாறு முகம் கொடுக்க போகிறார்கள் என்பதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. எக்ஸாக்ட்லி ரெஃப்யூஜிஸ், இலங்கையிலே உண்மையிலே பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அல்லது போலீசாரினால் அவர்கள் கைது செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டு உரிமை ரீதியாக பாதிக்கப்பட்டது, அவர்கள் எக்ஸாக்ட் ரெஃப்யூஜிஸ், அவர்கள் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆகவே சுருக்கமாக,
விசிட விசாவிலே வந்து நீங்கள் அகதி அந்தஸ்து கோரலாம். விசா என்பது முக்கியமான விஷயம் அல்ல. அப்போ இப்போ நீங்கள் சொல்கிறீர்கள், இந்த விசிட்டர் விசாவுக்காக இங்கே கடிதங்கள் கொடுத்த உறவினர்கள், அவர்களுக்கு உதவி செய்த உறவினர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள், இவர்களெல்லாம் வந்து இங்கே நின்று விட்டார்கள் என்றால் எங்களுக்கு இதால் பாதிப்பு ஏற்படுமா, எங்களுக்கு இதால் ரெவென்யூ கனடாவில் பாதிப்பு ஏற்படுமா, அல்லது எங்களுக்கு இமிக்ரேஷனால் பாதிப்பு, அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இதற்கும் ஒரு இலகுவான பதில், இவர்கள் ஸ்பான்சர் பண்ணவில்லை. நன்றாக நீங்கள் விளங்கிக்கொள்ளுங்கள், ஸ்பான்சர்ஸ்ட் ப்ரோக்ராம்ங்கிறது வேறு. ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு, அதாவது இலங்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு உட்பட்டிருக்கிற ஒருவரை இங்கே குளோபல் ரெஃப்யூஜிஸ் ஸ்பான்சர் ப்ரோக்ராம் GRP ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது. அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இருக்கிறது. இதில் இங்கே இருக்கிற சிட்டிசன்ஷிப் இருக்கிற ஒருவர் இந்த GRP ஊடாக இலங்கையிலிருந்து ஒரு அகதியை எடுத்தால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும். இப்போ அங்கிருந்து அவருக்கு ரெவென்யூவில் இவர் தான் அவருக்கு பொறுப்பு, அரசாங்கம் அல்ல பொறுப்பு அந்த அகதிக்கு. இந்த இங்கு நாட்டிற்கு கூப்பிட்டு வருது அவருக்கு பொறுப்பு. இப்போ பர்த்டே ப்ரோக்ராமுக்கோ அல்லது கல்யாண வீட்டு ப்ரோக்ராமுக்கோ அல்லது சாமர்த்திய வீட்டுக்கோ இப்போ வேறு வேறு பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு 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 சின்ன விஷயங்களுக்கு அழைக்கிறது வந்துட்டு தட்ஸ் கால் இன்விடேஷன். அது எப்படின்னா ஒரு கடிதம், அந்த கடிதத்தை வச்சு IRCC முடிவெடுக்கும் எக்ஸ்ட் நபருக்கு இலங்கையிலிருந்து நாங்கள் விசா கொடுக்கலாமா இல்லையாங்கிறது. இப்போ நீங்கள் இப்போ லெட்டர் இன்விடேஷன் லெட்டர் கொடுக்குறீங்க, அரசாங்கம் நாம் தீர்மானிக்க போது இலங்கையிலிருந்து வருகின்ற வையன்கிற நபருக்கு விசா கொடுக்கலாமா இல்லையா? அப்போ இன்விடேஷன் கொடுத்தது நிறைய பேர் நீ கேள்விப்பட்ட நிறைய ரிஜெக்ஷன் நடக்கிறது, நிறைய விசாக்கள் நிராகரிக்கப்படுது. ஆகவே அதை யார் தீர்மானிக்கிறாங்கன்னு சொன்னால் அரசாங்கம். இப்போ இன்விடேஷனில் ஒருத்தர் வாரார், ஓகே 3rd மார்ச் 17th இந்த நாட்டுக்குள்ளே அவர் வர வேண்டும், அவர் வரவில்லை. அவர் வந்து 30th வாரார் அன்பப்பம், அவர் 30th வருகிற பொழுது அவருக்கு இருக்கிற பிரத்யேக பிரச்சனைகளுக்கு இந்த இன்விடேஷன் கொடுத்தவருக்கும் பொறுப்பாகாது. இப்படித்தான் ஓகே இந்த பர்த்டே ப்ரோக்ராமுக்கு அவர் வந்து விட்டார், வந்துட்டு ஸோ போக இல்லை, இதால் எனக்கு ரெவென்யூ பிரச்சனையா இல்லாட்டி வேறு பிரச்சனை. இப்போது வந்திருக்கிறவருக்கு என்ன பிரச்சனைன்ட்டு உங்களுக்கு தெரியாது. ஊரில் ஒரு ஒரு கொலை செய்து விட்டோ அல்லது கடத்தல் செய்து விட்டோ தப்பித்து இங்கே வந்தாரோ, இல்லை அவரே TID அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இப்படி பிரச்சனைகளோட இங்கே வந்தார் அது தெரியாதானே, எங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ரைட், அவருக்கு என்ன மாதிரியான துன்பங்கள் ஏற்படுது எங்களுக்கு தெரியாது. இப்போ அவருடைய பிரத்யேக பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக மாட்டோம். ஏனென்றால் விசா வழங்கியது கனடா அரசாங்கம். விசிட விசா V1 கேட்டகரி என்பது விசிட விசா, அது வந்து டூரிஸ்ட், இட்ஸ் லைக் டூரிஸ்ட். இவர் வந்து அது 10 வழங்குறது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனா அவர் வந்து வந்துட்டு போகலாமான்ற நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஒரு தரம் வாரத்துக்கு தான் நீங்கள் இன்விடேஷன் லெட்டர் கொடுத்துருக்கீங்க, ரெண்டாவது தரம் வாரத்துக்கு உங்களோட பொறுப்பு இல்லை. இதை தயவு செய்து எங்களுடைய தமிழ் மக்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். ரெண்டு விஷயத்தில், ஒன்று நீங்கள் ஸ்பான்சர் லெட்டர் கொடுத்துட்டோம் இவங்களை எப்படியாவது அனுப்ப வேண்டும் என்று துரத்த வேண்டாம். பாவம் அவங்க காசு செலவு பண்ணி இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு இங்கே ஏதாவது செய்துட்டு முன்னேறலாம் நினைக்கிறாங்க. இந்த ஊரில் இப்போ வந்து சாப்பிட முடியாத நிலைமை இருக்கிறது, முல்லைத்தீவு கிளிநொச்சியிலாம் இத்தனை பேருக்கு இன்றைக்கி சாப்பாடே இல்லை. ஆகவே அவங்க வாராங்க, வந்தவங்களை துரத்த வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நீங்கள் கதையுங்கள், பேசுங்கள், பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள். திடீரென்ன மாதிரி நீங்கள் நாட்டை விட்டு போக வேண்டும், நீ ரெஃப்யூஜி கிளைம் பண்ண, இன்றைக்கு எவ்வளவு பேர் ரோட்டில் நிற்கிறாங்க இந்த பிரச்சனை காரணமாக. ரெண்டாவது பிரச்சனை, இங்கே வரப்போகிற ஒரு நபர் நாட்டில் பிரச்சனை இருந்தால் உங்களை கூப்பிட்டவருக்கு நீங்கள் சொல்லுங்க, இப்போ எனக்கு பிரச்சனை இருக்கிறது, நான் வரப்போகிறேன், அங்கே வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ண போகிறேன். ஆகவே இப்படிலாம் கலந்தாலோசித்து விட்டு நீங்களும் சரியான நடந்து கொள்ளுங்கள், இங்கே இருப்பவர்களும் நடந்து கொள். இறுதியிலே அகதிகளினுடைய பிரச்சனைகள், குறிப்பாக தமிழ் அகதிகளினுடைய பிரச்சனைகளை பூதாகரமாக்க வேண்டாம். நீங்கள் ஆங்காங்கே நாங்கள் பார்க்க கிடைக்கிறது உங்களோட சேனலில் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்குறீங்க. நிறைய சேனலில் பார்த்தா IRCC பெரிய பெரிய அதிகாரிகள் மாதிரி கதைக்கிறாங்க. தமிழர்கள் பயம் வரும், அப்ப அங்க உள்ள போய் பார்த்தா அங்க ஒண்ணும் இல்ல. தயவு செய்து இந்த அரசாங்கம் தான் அதை விட பெரிய இது. இப்ப நீங்களாவது இங்க அதிகாரியாக ஒரு வேலை செய்கிறீர்கள் இந்த துறையிலே, அவரைத்தான் நான் பேட்டி காடுகிறேன். அங்க இருக்கக்கூடிய சில சேனல்கள் எல்லாம் அவர்களுக்கு இங்கு நிறமே தெரியாது, அவர்கள் எங்கள் விசாவை பற்றி பேசுகிறார்கள். ஒரு நீண்ட கால வரலாறு, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை, ஐக்கிய நாடுகளுடைய அகதிகளுக்கான நிறுவனம் அம்னாஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற பல நிறுவனங்களோடு நான் பிரத்யேகமாக பணிபுரிந்திருக்கிறேன், அது சம்பந்தமாக வேலை செய்திருக்கிறேன். இந்த ரெஃப்யூஜி ரிசர்ச் என்பது நீண்ட காலமாக செய்து கொண்டு வருகிறது. இப்பொழுதுதான் இந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்றோடய இதற்கு முன்பு தான் நீண்ட வரலாறு. அகதிகளுடைய பிரச்சனை, அகதிகளுக்கு இருக்கிற சட்டங்கள் எல்லாமே என்னென்று எங்களுக்கு இப்போ தெரிஞ்சாக நீங்கள் கேட்டால் தெரியும். இப்போ ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட சொல்கிறார், இப்போ நாங்கள் இன்விடேஷன் கொடுத்துட்டோம், இதனால வந்த ரெஃப்யூஜி கிளைம் அடைஞ்ச பிரச்சனை, எப்படி நிறைய கால்ஸ் வருது. தயவுசெய்து இப்படி கேட்க வேண்டாம்,
ரெஃப்யூஜி கிளைம் பண்ணவருக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கிற பிரச்சனை அரசாங்கத்தில் விட்டுவிடுங்க. இதனால உங்களுக்கு பிரச்சனை வராது என்ற விஷயத்தில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அதை விட இப்போ இங்கே வந்தவர்கள் கூட பாவம் வந்து அவர்கள் தவிக்கின்ற வேளையிலே இந்த கேஸ் எழுதுவது அது என்று சொல்லி நிறைய பணத்தை செலவழிக்கிறார்கள். 2,000-3,000 அதை விட ஒரு சில இடங்களிலே நான் பார்த்துருக்கின்றேன். அவர்கள் லைனிலே நிற்கிறார்கள் கேஸ் எழுதுவதற்கு, காலம்புற போய் 50-60 பேர் என்று. அதில் அவர்களும் $2,000-$3,000 கட்டமானமாக செலுத்துகிறார்கள். அது மட்டுமின்றி பிறகு லோயர் கண்டு அதை எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறாங்க. அப்போ இவ்வளவு தூரம் இப்போ உங்களை மாதிரியான இந்த ஆர்கனைசேஷன் இருக்கும்போது ஏன் மக்கள் அதை நாடப்படாது? ரெண்டு விஷயம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று எக்ஸாக்ட்லி ரிஃப்யூஜிஸ், அடுத்தது மோல்டட் ரிஃப்யூஜிஸ். எக்ஸாக்ட்லி ரிஃப்யூஜிஸ் நீங்கள் வெறுவீர்களாக இருந்தால் முற்றிலும் இலவசமாக செய்வதற்கு எங்களுடைய நிறுவனம் தயார். முதலாவது ஒரு உங்களோட சேனலில் தான் சொல்ல போகிறோம். நாங்கள் இப்போ இந்த மாதம் கடைசியில் தான் அனௌன்ஸ் பண்ணுறது இருந்தோம். அதான் உங்களோட சேனலில் சொல்ல போகிறோம். எக்ஸாக்ட்லி இலங்கையிலே டிஆர்டினால் பாதிக்கப்பட்டவங்க, இலங்கையில் மனித உரிமை ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க, தன்னுடைய இனத்திற்காக வேலை செய்து கஷ்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டவர்கள் நீங்கள் வெறுவீர்களாக, ஆதாரங்களோட வெறுவீர்களாக இருந்தால் முற்றுமுழு இலவசமாக சென்டர் ஃபார் பீஸ் கனடா அனைத்து சேவைகளையும் செய்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கு நாங்கள் தயார். நீங்கள் எங்களை கண்டக்ட் பண்ணலாம். முதலாவது விஷயம் மோல்டட் ரெஃப்யூஜி என்று சொல்றது என்னென்னாப்பா, இப்போ அவங்களுக்கு ஊரில் பிரச்சனையே இல்லை, வந்ததுக்கு பிறகுதான் கிளைம் பண்ணணும் என்று சொல்றவங்க. இப்போ கடை மாதிரி நிறைய கடைகள் இருக்கு, அந்த கடைகளில் போய் விலை பேசுறது, உங்கள்ட்ட இவ்வளவு $2,000, உங்கள்ட்ட இவ்வளவு $3,000, லோயர் எவ்வளவு, இதெல்லாம் இப்போ ஊரில் நீங்களும் தெரிஞ்சிருக்கும். கொழும்புல ஒரு காலம் இருந்துச்சு, இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு ஒரு 10 JPs இருப்பாங்க. அப்போ JPC-ட்ட போய் சைன் வைக்க எவ்வளவு, ₹50, அப்போ அங்கே ₹100, அப்போ யார்கிட்ட ₹30 பார்த்து சைன் வைக்கிறேன். அப்படி நிலைமையா இப்போ இந்த ரெஃப்யூஜி கிளைம் வச்சிருக்காங்க. தயவு செய்து அப்படி வேண்டாம். லோயர்ஸ் மார் எல்லாருமே நல்ல சேவைகள் செய்கிறார்கள். உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்கள் சரியாக சொல்லி சரியாக செய்து கொள்ளுங்கள். லைன்ல போய் நின்றுகிட்டு நீங்க சண்டை பிடிக்க, அண்டை கொடுத்து சொல்றார் 6 மாசமாய் நான் ஃபைல் கொடுத்தேன், இந்த ஃபைல் முடியல. ஓகே, நான் கேட்கிறேன் ரெஃப்யூஜி என்று முடிவு எடுத்துட்டு நீங்க மோல்டட் ரெஃப்யூஜி என்று நீங்க வந்து உங்களோட கேஸை நீங்களா கிரியேட் பண்றீங்க, நீங்களா உருவாக்குறீங்க பிரச்சனை. இது 6 மாசம் வெயிட் பண்றதுங்கிறது பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனையா? அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும், இன்னும் உடனே முடிக்க வேண்டும். இதுக்கு நீங்க தயவு செய்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாட்டியும் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி, இந்த லீகல் எய்டு கம்யூனிட்டிஸ் இருக்கு நிறைய, அவங்க வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, எங்களோட ஊரில் இருந்து வர நிறைய பேர் மோல்டட் ரெஃப்யூஜிஸ், யாருமே உண்மையான ரெஃப்யூஜிஸ் இல்லை. ஒரு காலம் இருந்துச்சு, என்ன பிரச்சனை சொன்னா, ஊரில் பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது, யுத்தத்தால் ஆமியால் பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சது. இப்போ நாட்டில் அந்த அளவுக்கு பிரச்சனையை சொல்ல முடியாத நிலைமை இருக்கிறது. இப்போ அறகலை சம்பந்தமாக நிறைய பேர் சொல்கிறாங்க, அறகலை கேசஸ் நிறைய ரிஜெக்ட் ஆயிருக்கு. இங்கே பெரிய பெரிய நோட்டடான பெரிய பெரிய லாயர்ஸில் கேஸும் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அது லோயரில் தங்கியோ அல்லது அங்கே இப்போ கொடுத்த காசில் தங்கியோ, இவர் கொடுத்த ஆதாரத்தில் இல்லை, இவர் சொல்ல போகிற அவருக்கு நடந்த அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த இன்சிடென்ட் தான் முக்கியம். அதான் இப்போ நீங்கள் சொல்வது போல தாராளமாக அவர்கள் வருகிறவர்கள் இங்கு அகதி கூறலாம் என்று சொல்கிறீர்கள். அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் பீஸ் ஆஃப் கனடா, அதாவது இவர் வந்து டாக்டர் ஃபஹீத், உங்களுக்காக அவருடைய எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். இன்று நாங்கள் இந்த அகதி உரிமை கோருவது பற்றியும் மற்றும் இந்த விஸ்டர் விசா மூலம் வருபவர்கள் எப்படியெல்லாம் நீங்கள் எங்கெல்லாம் போகலாம் என்பதை மிக தெள்ள தெளிவாகவும் மிக விரிவாகவும் விளக்கமாக சொல்லியிருக்கின்றார். எனவே அவருடைய எல்லா இன்ஃபர்மேஷனையும் போடுவேன் பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு விடயமாக அவருடன் நான் கலந்து உரையாடுவேன். மறக்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் எங்களுடைய சேனலை. அது மட்டுமல்ல, நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து இப்படி நல்ல விஷயங்கள் செய்கிறவங்கள சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லோரும் வந்துட்டு என்ன சம்மந்தம் இல்லாமல் ஆக்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள பெரிய ஆக்களாகி வச்சிருக்கிறாங்க. இப்போ அது குறையண்டு இல்லை, சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இன்றைக்கு வந்துட்டு இந்த இமிக்ரேஷனை பற்றி கதைக்கிறாங்க. ஸ்டூடெண்ட் விசாவில் வாடுறது, விசிட்டர் விசாவில் வாடுறது, இங்கே இது சம்மந்தமான முழு அது பிள்ளை அவங்களுக்கு இப்போ எடுத்தவன் எல்லாம் என்ன சொல்கிறது, அம்பு எடுத்தவன் எல்லாம் அந்த கம்பு எடுத்தவன் எல்லாம் அந்த சொல்லுவாங்க. அப்படி இல்லாம யாருடைய இவங்க கதைக்கிறாங்க, அந்த கதைக்கிறவங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியும், டென்ஷன் ஆக தேவை, ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அறிவு, ஆற்றல் எல்லாம் தேவை. ஆகவே தயவுசெய்து இந்த யூடியூப்ல பாக்குறவங்க இதை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, இப்படியான சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது நாலேஜபிள் சேனல்ஸ், நீங்க சும்மா எடுத்த வாக்குல ஒரு தர இப்ப சம்பந்தம் இல்லாம ஆக்கள் எல்லாம் ப்ரமோட் பண்றதால அந்த தகவல்கள் பிழையாக பரப்பப்படுகிறது. ஆகவே இந்த கனடாவில் இருக்கிறவங்கள், கனடாவில் நீண்ட காலமாக சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்யறவங்கள், அது நிறுவனங்களை அவங்க சந்திக்கிற பொழுது அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறதால உங்களுக்கும் நல்ல தகவல் வரும், மற்றவர்களுக்கும் நல்ல தகவல் போய் சேரும். இல்லாம போனா சம்பந்தம் இல்லாமல் சேனல்ஸ் எல்லாம் தூமானா அதில் பிழையான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டால் இது பெரிய ஒரு பிரச்சனைக்கு எங்களுடைய தமிழ் சமுதாயம் எதிர்கொள்ள வேண்டியவர். நிச்சயமாக மிக அருமையாக சப்ஸ்கிரைப் பண்ணு. மிக அருமையாக டாக்டர் ஃபஹீத் விளக்கம் கொடுத்திருக்கார். மீண்டும் சந்திப்போம், மறக்காமல் பாருங்கள். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு நன்றி, வணக்கம். நன்றி.